ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் தான் பார்க்க போகிறோம். யூடியூப் பாட்காஸ்ட்டை கொண்டு வந்து 2 மாதமாக ஆகிடுச்சு, நம்மளும் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஆனால் நார்மல் வீடியோக்கும் பாட்காஸ்ட்டில் போட்ட வீடியோக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அதாவது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு யூடியூப் பார்த்தீங்கன்னா அப்போ எதுவுமே சொல்லலை. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கினே வந்திருக்காங்க. அதாவது நார்மல் வீடியோக்கும் பாட்காஸ்ட்டில் போட்ட வீடியோக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் வீடியோ விட பாட்காஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் ஆகும். அப்படி என்ன தான் யூடியூப் பாட்காஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, எதனால் அந்த வீடியோஸில் நல்லா ரீச் ஆகுது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாட்காஸ்ட்னால் என்னென்ன தெரிலனா அதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பாட்காஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதோட யூசஸும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே வாங்க, பாட்காஸ்ட்டோட யூசஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண உடனே அதுக்கான ஒரு செக்ஷனே அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது உங்கள் சேனலை யாராவது வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் வீடியோ செக்ஷன் தனியாக, ஷார்ட் செக்ஷன் தனியாக, பிளேலிஸ்ட், கம்யூனிட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பாட்காஸ்ட்னே ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து உங்களோட எல்லா பாட்காஸ்ட்டும் இருக்கும். இதனால் புதுசாக ஒரு யூசர் வந்து உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் பாட்காஸ்ட் எல்லாம் தனியாக தெரியும். அதனால் அதில் இருக்கிற கண்டென்ட் நல்லவே ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ஸ்க்ரீன்லாம் கொடுப்பீங்க. எதுக்குன்னா அதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை நம்ம ரீச் பண்ணணும், நிறைய வியூவர்ஸை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுப்போம். ஆனால் பாட்காஸ்ட்டுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக பாட்காஸ்ட்டில் இருக்கிற அதர் வீடியோஸும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, இதனால் அந்த வீடியோவும் நல்லாவே ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது என் சேனலில் இருக்கிற நார்மல் வீடியோ, இது சாதாரண பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. இதை பாருங்கள், இந்த வீடியோ கீழே வந்து ஹேஷ்டாக் வருது, இதெல்லாம் நான் உள்ளே கொடுத்துருக்கேன் அதனால் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து நான் கார்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோ காட்டுது, இது நான் ஆட் பண்ணது தான். இப்போ நான் பாட்காஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை காட்டுறேன், அதில் யூடியூப் என்னென்ன ஃபியூச்சர்லாம் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டேஷன் டிப்ஸ்ன்னு காட்டுது, இது ஹேஷ்டாக் கிடையாது, ட்ரெண்டிங்கில் வந்தால் எப்படி வருமோ அந்த மாதிரி வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோட பாட்காஸ்ட்டுக்கு போயிடுது. அதாவது அந்த வீடியோ எந்த பாட்காஸ்ட்டில் இருக்கோ அந்த பாட்காஸ்ட்டே டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூடியூப் மானிட்டேஷன் டிப்ஸ்ன்ற ஒரு பாட்காஸ்ட்டில் தான் நான் இந்த வீடியோ வச்சுருக்கேன். நீங்கள் அந்த லிங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவுமே காட்டுது. அடுத்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா கீழே வந்து யூடியூப் மானிட்டேஷன் டிப்ஸ்னு ஒரு லிங்க்கு காட்டுது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பாட்காஸ்ட்டுக்கே போகுது, அதில் இருக்கிற மற்ற வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோக்கு நான் எந்த விதமான கார்ட்ஸும் ஆட் பண்ணல, இருந்தாலும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் த பாட்காஸ்ட்னு அந்த பாட்காஸ்ட்டோட லிங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் வந்து யூடியூப் மானிட்டேஷன் டிப்ஸ்ன்றது தான் அந்த பாட்காஸ்ட், அதில் ஒரு 10 வீடியோ வச்சுருக்கேன், அதில் இருக்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதே மாதிரி அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற எந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் மற்ற வீடியோவும் பார்க்குற மாதிரி அதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஹேஷ்டேக் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஹேஷ்டேக்கு யாராவது கிளிக் பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோவும் காட்டும், அதாவது அந்த ஹேஷ்டேக்கில் வர எல்லா வீடியோவும் காட்டும். ஆனால் பாட்காஸ்ட்டில் இருக்கிற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா உங்கள் சேனலில் இருக்கிற பாட்காஸ்ட் மட்டும்தான் காட்டும், வேறு எந்த பாட்காஸ்ட்டும் காட்டாது, வேறு எந்த வீடியோவும் காட்டாது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் பாட்காஸ்ட்டில் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணால் அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற அதர் வீடியோஸ் தான் காட்டுமே தவிர யூடியூப்பில் இருக்கிற வேறு வீடியோஸ் காட்டாது. இதனால் உங்கள் சேனல் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகும். மூணு இடத்துல அந்த பாட்காஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறாங்க, அதோட டைட்டில் கீழே, டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட் கொடுக்குறாங்க. இதை நான் எதுவுமே செட் பண்ணல, பாட்காஸ்ட்டில் வீடியோ மட்டும்தான் போட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் நமக்கு என்ன யூஸ் தானே பார்க்குறீங்க. இப்போ நான் ஒரு சப்ஸ்கிரைபர் பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன், இப்போ நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன் இந்த கண்டென்ட்டை, ஓகேங்களா, எனக்கு இந்த வீடியோ காட்டுது. ஆனால் இந்த வீடியோ வந்து அந்த ஓனர் வந்து பாட்காஸ்ட்டில் வச்சிருக்காரு. இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன இருக்குது செக் பண்ணுவேன். அப்போ நான் அதில் இருக்கிற பாட்காஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற அதே மாதிரி எல்லா வீடியோ எனக்கு காட்டும், அதனால் அதில் இருக்கிற எல்லா வீடியோமே நல்லா ரீச் ஆகும். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நார்மல் வீடியோக்கு நம்மளுக்கு வராது, ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ வந்து நார்மல் வீடியோ பார்க்குறேன்னா அதில் வந்து நம்மளே ஆட் பண்ணும் கார்ட்ஸ் இன்ஸ்க்ரீன்லாம், அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரமோட் ஆகும். ஆனால் பாட்காஸ்ட்டில் வந்து அவங்களே ப்ரமோட் பண்ணுறாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவை. நான் டெக் சேனல் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு டாப்பிக்கை, அதில் வந்து யார் பார்க்கணாலும் பார்த்துக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகுது. இதே மாதிரி எந்த கண்டென்ட் கிடையாது, யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது கதை சொல்கிற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கதை சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எபிசோட் எபிசோடாக கதை சொல்வீங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப் சேனலில் இன்னும் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு போய் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். யூடியூப் பாட்காஸ்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க, இது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக கூட நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு வரும். அதனால் வந்து போய் சும்மா வச்சு கிரியேட் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.